வெல்கம் பேக். இது உங்கள் நியூ வேர்ல்ட் ஆஃப் எஜுகேஷன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பிஜிடிஆர்பி சிலபஸில் உள்ளது தான் பிஓ எக்ஸாமில் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸு. பிஜிடிஆர்பி சிலபஸ் ஜுவாலஜிலையும் இது வந்து கேட்ட கொஸ்டின். ப்ரீவியஸ் இயர்ஸில் உள்ள கொஸ்டின்ஸை வந்து நான் அனலைஸ் பண்ணுவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். தசை சோர்வு இதன் அதிகரிப்பால் ஏற்படுகிறது. தசை சோர்வு இதன் அதிகரிப்பால் ஏற்படுகிறது. ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள், கிளைக்கோஜன். கிளைக்கோஜன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு தெரியும் எதில் இருக்கும் அப்படின்னா லிவரில் தான் அது வந்து இருக்கும். அண்டு இங்கே கொஸ்டின் பாருங்கள், மசலை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ லிவர்னால் அப்போ கிளைக்கோஜன் இஸ் ராங் ஆன்சர். அண்டு ஆக்சிஜன்னாலே லங்ஸ் ஒரு நுரையீரல் சம்மந்தமான நோயை தான் அது வந்து அதிகரிக்கிறதோ குறையிறதோ வந்து நுரையீரல் சம்மந்தமான டிசீஸோ இதை தான் வரும். அப்போ இங்கே கேட்டிருக்க மசல்ங்கிறதுனால அப்போ லங்ஸ் இது. ஸோ ஆக்சிஜன் ராங் ஆன்சர். ஓகேவா, அப்போ கிளைக்கோஜனும் ராங் ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் அசிடைல் கொலைன் அப்படின்னு சொன்னோம்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நர்வ்ஸ் வந்து என்ன செய்ய நியூரான்ஸ் தான் அசிடைல் கொலைன். அப்போ நியூரான்ஸை கிரியேட் பண்ணுற அந்த அசிடைல் கொலைன் அப்படின்னா அது பிரெயினில் உள்ளது, நரம்பு மண்டலத்துக்கு ரிலேட்டடாக உள்ளது. அப்போ இதுவும் வந்து ராங் ஆன்சர். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா லாக்டிக் ஆசிட். அப்போ லாக்டிக் அமிலம் தான் வந்து என்னதான் தசை சோர்வுக்கு வந்து காரணம். ஓகேவா, அப்போ லாக்டிக் அமிலம் அதிகமாக அக்குமுலேட் ஆகுறதுனால தான் மசலில் வந்து என்ன ஃபேட்டிக் வந்து வருது, தசை சோர்வு வந்து ஏற்படுது. ஓகேவா, ஸோ ஆன்சர் இஸ் லாக்டிக் ஆசிட். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சூழ்நிலையியல் கோபுரத்தை முதன் முதலாக விவரித்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதுலேயும் நம்ம ஈஸியாக என்ன செய்ய முடியும்னா ஆன்சரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இபி ஓடம் இவர் யார் அப்படின்னா எக்காலஜி அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் சொன்னவர் தான் வந்து யார் அப்படின்னா இந்த ஓடம். அதே ஏஜி டான்ஸ்லி அப்படின்னா எக்கோசிஸ்டத்தை வந்து சொன்னவர் தான் யார் அப்படின்னா இந்த ஏஜி டான்ஸ்லி. அண்ட் மிஸ்ரா அப்படின்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் எக்காலஜி அண்ட் ஆல்சோ பிளான்ட் எக்காலஜி அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்தியன் எக்காலஜி அண்ட் ஆல்சோ பிளான்ட் எக்காலஜி இது தான் யார் வந்து சொன்னாங்க அப்படின்னா யார் சொன்னது அப்படின்னா தட் இஸ் மிஸ்ரா. அண்ட் அப்போ ஆன்சர் என்னவாக இருக்கும்னா சார்லஸ் எல்டன். அவங்க தான் முத இந்த ஈக்கலாஜிக்கல் பிரமிடு சூழ்நிலைகள் கோபுரத்தை வந்து முத முதலாக ஃபர்ஸ்ட் டிஸ்கிரைப் பண்ணவங்க சார்லஸ் எல்டன். நெக்ஸ்ட்டு பெர்னீசியஸ் இரத்த சோகை நோயை குணப்படுத்த ரீகாம்பினன் அந்த ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி தொழில்நுட்பத்தின் மூலமாக பெறப்பட்ட விட்டமின் எது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பெர்னீசியஸ் அனிமியா அப்படின்னு சொன்னாலே என்ன நம்மளுக்கு ஆன்சர்னா தட் இஸ் சயனோ கோபாலமைன். B12 தான் நம்மளுக்கு பெர்னீசியஸ் இரத்த சோகை அப்படின்னா. அண்ட் B2 அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் தட் இஸ் ரிபோஃப்ளேவின் அப்படின்னு வந்து சொல்லுவோமா, ரிபோஃப்ளேவின் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஆல்சோ ரிபோஃப்ளேவின் அப்படின்னா ஆக்சிஜனோட லெவலை வந்து குறைக்கிறது, ரெடியூஸ் பண்ணுறது ஆக்சிஜனோட லெவலை, அதுதான் இதோட வேலை. அப்போ ஆக்சிஜனுக்கு ரிலேட்டடாக வந்தால் தான் B2 சொல்லணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் B6 மீன்ஸ் பைரிடாக்சின்னு சொல்லுவோமா, இதோட நேம் என்ன சொல்லுவோம்னா பைரிடாக்சின் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அண்டு இந்த பைரிடாக்சின் எதோட ரிலேட்டடாக இருக்கும்னா நர்வஸ் சிஸ்டத்தோட வந்து ரிலேட்டடாக இருக்கும், நர்வஸ் சிஸ்டத்தோட. அப்போ இது கிடையாது. அண்டு விட்டமின் சி உங்களுக்கு தெரியும், இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், நீரில் கரையும் விட்டமின்னு வேறு சொல்லுவோம், வாட்டர் சாலிபிள் விட்டமின் சொல்லுவோம். அண்டு அஸ்கார்பிக் ஆசிட், இது அஸ்கார்பிக் ஆசிட் இந்த புளிப்புத்தன்மைக்கு உள்ளது வந்து இதை சொல்லுவோம். அப்போ இது வந்து ரத்தத்தோடு வந்து வராது, இது வந்து டீத்தோட வந்து கனெக்ட் ஆனது, டீத்துக்கு ரிலேட்டடாக வரும். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ரத்த சோகை பெர்னீசியஸ் அனிமியாவுக்கு ரிலேட்டடாக இருக்கிறது இதில் எது அப்படின்னா தட் இஸ் பெர்னீசியஸ் ரத்த சோகைக்கு B12 தான் வந்து கரெக்டான ஆன்சர். அதோட நேம் என்ன அப்படின்னா சயனோ கோபாலமைன் அப்படின்னு வந்து சொல்லுவோம், சயனோ கோபாலமைன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அண்டு தேன் கூட்டு பிசின் டேசின் கூறாகும். தேன் கூட்டு பிசின் டேசின் கூறாகும்னா ரெசின் இஸ்
component of dash. That is, இங்க பாருங்க, first B வீனம் அதை விட்டுருங்க, மற்ற ஆப்ஷன்ஸ் வந்து ஒமிட் பண்ணுவோம். B பிரெட் அப்படின்னு சொல்கிறோம்னா, B பிரெட் அப்படின்னா வந்து என்ன செய்வோம், இப்படி அதோட ஷேப் இப்படி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பீயோட ஹிவில் இந்த இந்த ஷேப் இருக்கும். அதில் வந்து பார்த்தோன்னா லார்வேஸ் இருக்கும், ஒர்க்கர்ஸ் ஹனிஃபீஸு ஹனிபீஸ் இருக்கும், அண்ட் ஆல்சோ குயின் பீஸ் இருக்கும், பீ இருக்கும். இதை தான் என்ன சொல்லுவோம், இந்த ஸ்ட்ரக்சரை அதில் இருக்கிற அந்த ஆர் லார்வே அந்த மேல் ஃபீமேல் இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், சேர்த்து அப்படின்னா பீ பிரெட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஆனால் இங்கே கேட்டிருக்கிறது ரெசின், ரெசின் மீன்ஸ் தட் இஸ் அதோட பிசின பிசின் மாதிரி இருக்கிறது. ஸோ இது கிடையாது, ஒமிட் பண்ணிட்டோம் ஆப்ஷனை. நெக்ஸ்ட்டு பீ மில்கு, இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ராயல் ஜெல்லி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ராயல் ஜெல்லி, ராயல் ஜெல்லி அப்படின்னா வந்து அந்த குயின் வந்து அந்த ஒர்க்கர்ஸ் என்ன செய்யுது அப்படின்னா வந்து அந்த லார்வேஸுக்கு என்ன செய்யும், ராயல் ஜெல்லி அப்படிங்கிற அந்த ஃபீடை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறோம். இதை வந்து பீ மில்க் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதை யார் செய்வா அப்படின்னா ஒர்க்கர்ஸ் வந்து செய்யும். அது வந்து ராயல் ஜெல்லியை கொண்டு வந்து எதுக்கு கொடுக்கும்னா அந்த லார்வே ஹனீஸுக்கு வந்து பீஸுக்கு வந்து கொடுக்கும். அப்போ இது கிடையாது ஆப்ஷன். இங்கே கேட்டிருக்கிறது வந்து பிசின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் ப்ரப்போலிஸ் அப்படின்னு சொல்கிறது ஒரு ப்ளசண்டான ஸ்மெல்லு, நல்ல ஒரு ப்ளசண்டான ஒரு மணக்கிற ஒரு ஸ்மெல்லை கொடுக்கும். தட் இஸ் இது ஸ்மெல்லுக்காக உள்ளது ப்ரப்போலிஸ் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ப்ளசண்ட் ஸ்மெல்லை கொடுக்கும். அப்போ இதையும் ஒமிட் பண்ணிடலாம். அண்ட் பீ மில்க்கு இது ராயல் ஜெல்லின்னு சொல்லுவோம். இதை கொடுக்குறது ஒர்க்கர்ஸு. பீ பிரெட்னா எல்லாமே கலந்துருக்குது அந்த ஹிவ்வு. அண்ட் ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா பீ வீனம். இந்த பீயோட பீஸோட அந்த வீனத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரெசின் கூடு கூட்டு பிசின் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டாசர் பட்டு. டாசர் பட்டு இன இந்த இனப்பூச்சிகளிலிருந்து சுரப்புகளிலிருந்து பெறப்படுகிறது. அடுத்து பாம்பிக்ஸ் மோரி அப்படின்னா அது மல்பெரி பட்டுன்னு நம்மளுக்கு தெரியும். டாசர் பட்டு கிடையாது, அது மல்பெரி பட்டு. அது டொமஸ்டிக் சில்க் அண்ட் நேச்சுரல் சில்க்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதுலேருந்து கிடைக்கிற சில்க்குக்கு பேர் இங்கே கேட்டிருக்குது டாசர் பட்டு, இது வந்து மல்பெரி பட்டு. ஸோ இது கிடையாது ஆன்சர். அப்போ வந்து ஒரு ஆன்சரை ஒமிட் பண்ணிடலாம். அண்டு நெக்ஸ்ட்டு அட்டாக்கஸ் ரிஜினி அப்படின்னு சொல்கிறோம். அட்டாக்கஸ் ரிஜினி அப்படின்னா அது அதோட அதுலேருந்து கிடைக்கிற அந்த சில்க் வோம் என்ன என்ன சில்க்கால் கிடைக்கிது சில்க் வோமாலன்னு எரி சில்க் வோம் தான் இதுலேருந்து வந்து கிடைக்கும். ஸோ அதுவும் கிடையாது. அண்ட் ஆந்திரியா அசாமா அப்படின்னா அதை வந்து முகாப்பட்டு அதுலேருந்து கிடைக்கிற பட்டுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா முகாப்பட்டுன்னு சொல்லுவோம். அது டாசர் பட்டு கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட்டு ஆந்திரியா மைலிட்டா, அதுலேருந்து எடுக்கிறது தான் என்னென்னா இந்த டாசர் டசார் பட்டு. எதுலேருந்து ஆந்திரியா மைலிட்டா. ஸோ ஆன்சர் இஸ் ஆந்திரியா மைலிட்டா. பாம்பிக்ஸ் மோரினா மல்பெரி பட்டு, அட்டாக்கஸ் ரிஜினி அப்படின்னா எரிபட்டு, ஆந்திரியா அசாமானா முகாப்பட்டு, அண்ட் ஆந்திரியா மைலிட்டா மீன்ஸ் டசார் பட்டு. மூளையை சுற்றி காணப்படும் மூளை சவ்வுகளின் சரியான வரிசை. Find out correct order of meaning that cover the brain. இது ஆல்ரெடி நான் பிரெயின் வந்து நடத்திட்டேன். அது லேயர்ஸு தனி ஒரு வீடியோவாகவே போட்டிருந்தேன். அது பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். டியூராமேட்டர், அரக்னாய்டு மெம்பரின் அண்ட் பயாமேட்டர். டியூராமேட்டர் மீன்ஸ் தட் இஸ் அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா மேல் பகுதின்னு சொல்லுவோமா, மேலே இருக்கிறது அதை தான் என்ன சொல்லுவோம்னா மேலே உள்ளதை வந்து டியூராமேட்டர்னு சொல்லுவோம் வெளிப்பகுதியை. அடுத்து நடுப்பகுதியை என்ன சொல்லுவோன்னா அரக்னாய்டு மெம்பரின்னு சொல்லுவோம். பயாமேட்டர் வந்து உள்பகுதியை வந்து சொல்லுவோம். ஸோ இந்த ஆர்டர் தான் கரெக்டான ஆர்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஜுவாலஜியில் உள்ள கொஸ்டின்ஸுக்கு அண்ட் ஆப்ஷன்ஸ்க்கான எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது எங்களுக்கு ஒரு என்கரேஜாக வந்து இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.